எது காஸ்ட்லி கம்மியானது, ஐயோ டிராலிங்க கொண்டு போ, பக்கத்து கடைக்கு கொண்டு போயிடாத, அவங்களுக்கு ஒரு டிராலி ஒன்று தூக்கிட்டு வர சொன்னேன், 10 ரூபா சாக்லேட் ஆயாட்ட போட்டு கொடுத்தா 90 ரூபா ஒன்று, நீ போட்டு விடுவோடா சண்டாளி, கிண்டல் கிண்டல் செய்யணும். டேய் சாக்லேட் இங்கே கம்மியாக இருக்கு, உனக்கு லஞ்சம், நீ வீட்டில் போட்டு விடாமங்கிறதுக்கு. டேய் லேஸை பார்க்க சொன்னால் லேஸு கடையே வாங்குற மாதிரி பார்க்குறேன், இதை ஒன்றுடுறா. ஐய் எத்தனை எடுத்தா, 3 × 5 பொம்மைலாம் பார்க்கக்கூடாது, போயிட அட்டி இழுத்துடுவேன், பொம்மை பக்கம்லாம் திரும்பினு வச்சுக்கோவேன். நிறைய வாங்கிருக்கேன், பேக்ல அள்ளி போடணும், நீ இப்படியே போனா போக போக ஒரு சாக்லேட்டை தின்னுடுவேன். உண்மையை சொல்லு, எத்தனை சாக்லேட் எடுத்து பாக்கெட்ல போட்ட? இந்த அவனுக்கு ஒரு சாக்லேட்டு தான், வீட்டுக்கு போயிட்டு பேக்கு ஒளி வைக்கணும், ஆயா கண்ணில் மாட்டினுச்சு, ஒரு சாக்லேட்டு நமக்கு கிடைக்காது, அப்புறம் ஆட்ரேசர் ஃபேமிலிக்கு ஒருத்தருக்கு கூட தர முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சென்னையில் நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா, வலிமை படம் பார்த்தியா, அஜித்து கூட வீலிங் பண்ணிட்டு இருந்தார், அப்போலாம் நானும் தான் கூட போயிருந்தேன், நாங்கள் வீலிங் பண்ணி நீ பார்த்துருக்கியா? அரே எச்சாரே, சாக்லேட் வாங்கி வச்சு உனக்கு பெட்ரோல் போடலன்னு எனக்கு தெரியும், உனக்கு கூப்பிட்டு போயிட்டு நல்ல கடையில் நல்லா இனிப்பான பெட்ரோலாக போடுறேன், அதுக்கு சுகர் கலந்துலாம் போட மாட்டேன், நல்ல பெட்ரோல் உனக்கு போடுறேன் வா. இதுதான் ஆமாம் படித்த காலேஜ், இதுதான் சின்ன வயசுலாம் போய் அங்கே வீலிங் பண்ண வச்சுக்கோ, அங்கே வரைக்கும் போவேன், டயர் அப்படியே உருட்டிட்டு போவேன்னு சொன்னேன், இந்த இடத்துல தான் பிரேக்கப் ஆனிச்சு எனக்கு. ஃபஸ்ட் லவ் சொன்னால ஏய், எனக்கு ஃபஸ்ட் லவ் இருந்ததே உனக்கு தெரியாதா, நீ கூட தோசை வாங்கி சாப்பிட்டியே என் ஃபஸ்ட் லவர்ட்டேருந்து, எனக்கு வாங்கிட்டு அந்த தோசை பிடிங்கி தின்ன தெரியும், ஞாபகம் இருக்கா? ஆ, நீ அப்போ குழந்தையா இருந்து, நீ குழந்த தான், எனக்கு 2 ரோஸ் எடுத்து வந்தாங்க பசிக்குதுன்னு சொல்லி என்கிட்ட பிடிங்கி தின்ன, ஞாபகம் இருக்கா? இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 200 ரூபாய்க்கு கொடுக்கா, இல்லை நீ திரும்பிக்கோ, காசு என்கிட்ட தான் இருக்கு. 107 ரூபாயா ஏற்றிட்டாங்களா அப்படின்னு தெரிஞ்சு அந்த வண்டி வெளியே எடுத்துகிட்டு வந்துருக்க மாட்டேனே, ஜெயிலே இருதா, வண்டி கொண்டு போய் மறுபடியும் 1 மாதத்துக்குள்ளே நிறுத்தி வச்சிடலாம். இதை தெரியாமல் நம்ம வேலையில் கெத்தா சுற்றிட்டு போயிட்டு, அடே எச்சார், நீ கொடுக்குற 30 மைலேஜுக்கு உனக்கு 107 ரூபா பெட்ரோல் போடணுமாடா, ஒழுங்காக சென்னை போயிட்டு வந்துட்டு நீ ஒழுங்காக வீட்டில் இரு, உன்னை கூட்டிகிட்டு சுத்தணும்னு வச்சுக்கோவேன், எங்கள் அப்பன் சொத்து ஃபுல்லாக உனக்கு தான் எழுதி வைக்கணும், ஒரு நாளைக்கும் பெட்ரோல் ஏறலடா, எனக்கு பிபி ஏறுதுடா, இப்போ தெரியுது பைக்கர்ஸ் ஏன் குடிக்கிறது இல்லைன்னு, அதான் நீ குடிக்கிறியே, அப்போ நான் எப்படி குடிப்பேன், நான் குடிக்க வேண்டியதெல்லாம் மொத்தமாக நீயே குடிச்சிரு, ஒரு கோட்டர் 120 ரூபா ஆனால் உனக்கு ஒரு லிட்டரு 107 ரூபாய்க்கு போடுறதா இருக்கு, முதல்ல உனக்கு பெட்ரோல் அதிகமாக குடிக்கிற பெட்ரோலை போட்டு இப்போ குளிக்க வைக்க போகணும், உனக்கு குளிக்க வைக்கிறதுக்கு 100 ரூபா போட்டு உனக்கு குளிக்க வைக்கணும், அப்படிலாம் இல்லை இல்லைவா, இவ்வளோ பேச்சு பேசுறேன், திருப்பி நீ ஒரு வாரத்தை பேசுறியாடா எச்சார், உனக்கு வாய் இருந்தால் கண்டிப்பாக நீ என்கிட்ட ஓடிடுற எனக்கு தெரியும், அதனால தான் ஆண்டவன் உனக்கு வாய் படைக்கல, பின்னாடி வர எங்கள் அக்கா பையன் வைத்தியம் நினச்சிட்டு இருப்பான், ஆனால் நீ போன வாரம் பண்ணப்படுற கோவாவில் என் போன ஒழுங்கா அந்த ஸ்டாண்டில் ஒழுங்கான உட்கார வச்சுருக்கேன். டேய் என்னடா முன்னாடி ராரி நிற்குது, அரே பல்பு மண்டையா, அக்கப்படுற தாரு போடுற பிரேக்கு, அடிக்கிற வெயிலுக்கு மூளை குழம்பிருக்கு, எனக்கு அப்பயே நினச்சி என்னடா கண்ணு பூசுது கண்ணு பூசுன்னு பார்த்தேன், அந்த அங்கிள் மண்டையிலேருந்தான் கிளார் அடிக்குது, அடிக்கிற வெயிலுக்கு மேலே எந்த டைப் கொடுத்துட்டுருக்குறாப்புல சூப்பராக இருக்கும், இதுவே டைட்டு சும்மா வீடியோ எடுக்கணும்னு டைப் டீ போட்டுலாம் போட்டேன், வீட்டுக்கு போயிட்டு கழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்கேன், அது காது கட்டிருக்கோம் நாங்க ப்ரோ, ஆட்ரேசரே நான் தான், ஆட்ரேசர் தம்பி இல்லை, ட்ரிப் வந்துருக்கீங்களாடா, இறங்கடா, அவர் எப்படி வண்டி விட்டு இறங்கினா கெத்த இறங்க, நீ கெத்த இறங்கடா, ஒரு நாள் பாப்பான் எப்படி இருந்தேன் பார்த்தா, நான்லாம் வந்தேன் வண்டி தான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு, ஆனால் நீங்கள் கேட்டிங்க பார்த்தீங்களா, என்கிட்டே வந்து ஆட்ரேசர் தம்பியா நீ அப்படின்னு, அவளுக்கு இல்லை 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 ஆன்லைன் இப்போ தான் பார்த்துட்டு இருந்தேன், என்ன அடிக்கிற எனக்கு இந்த ஜாக்கெட் போட்டு வராருன்னு சொல்லிக்கிட்டே வந்தேன், பேசி ரிவியூ ஆகிறது பிரச்சனை இல்லை, நான் தான் பிரச்சனையா, அப்போ இதில் கோயம்புத்தூர் மாலில் வெறும் 1 மணி நேரம் தான் சல்லுன்னு போயிடலாம், வெயிலில் கொஞ்சம் தாயவனை குளிக்க வைக்கலான்னு கூப்பிட்டு வந்தேன், 3 நாளாக குளிக்கல, பெட்ரோல் வேறு ஏற்றிட்டாங்களாம், 1 வாரமாக ரைடு எதுவும் பண்ணல, ஊற்றிக்கிட்டே இருக்கான் குடிச்சிட்டே இருக்கான், அதெல்லாம் கணக்கு போட்டோம்னா பிபி ஏறிடும், அப்போ உழுவுற மைண்ட் செட்டில் தான் இருக்கீங்க, எப்படி பேக்லாம் வெயிட் இந்த இடம்லாம் எரியல, நான் பார்த்தீங்களா அசிடென்ட் வச்சுருக்கேன் கூட பேக் மாட்டுறதுக்கு, தண்ணிலாம் எப்படி இருக்காங்க, இன்னியா கேமரா ஆனில் இருக்க முறை எப்படிங்களா, ஓட்டுங்க ஓட்டுங்க, கொஞ்சம் கண்டிஷன் கம்மியாக தான் இருக்கும், பையனுக்கு வயசாகிடுச்சு வேறு இவனுக்கு, 3 சச்சம் 10 ஆர்லாம் கொடுத்தாச்சுங்க, அதெல்லாம் சீனி போடமோ இல்லை, இவன் 10 ரூபாய்க்கு குடித்தானா அவன் 2000 ரூபாய்க்கு குடிக்கிறான், இதுக்கு நான் 1000 ரூபாய்க்கு போட்டு கோயம்புத்தூர் போனேன்னா அதுக்கு 3000 ரூபாய்க்கு நான் கோயம்புத்தூர் போயிட்டு போட்டு வரணும், டே அப்பரண்டி சேர்றான் அடியில் புளிய மரம் அடியில், ஐயோ பாட்டு தான் ஞாபகம் வருது, இவர் புளிய மரத்துக்கு அடியில் இருக்குன்னு, தம்பி உங்கள் பேர் என்ன, உன் பேர் என்னது, சேர்த்து சொன்னான், அவன் பேர் எச்ஆர்,
ஆனா வீடியோல உங்களை தான் பேசிட்டு இருந்தேன். யாரா அதை அடிக்கிற வேலைக்கு இந்த சொட்டர் போட்டு வர்றது என்ன? அப்புறம் திடீர்னு வந்து நின்னீங்களா, ஐயோ காதல விழுந்துருச்சு நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு. அரே பேட்டா, ஸோ அன்எக்ஸ்பெக்டடா பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட் ஒருத்தர் மீட் பண்ணோம், ஹெச்ஆர் ஃப்ரெண்ட் மீட் பண்ணோம். ஆனா அவர் வேற லெவல் காமெடி பண்ணிட்டாரு. ஹெச்ஆர் தம்பியா நீ அப்படின்னு கேட்டாரு. ஐயோ அந்த ஹெச்ஆரே நான் தாங்க அப்படின்ட்டேன். எங்க அம்மா வேற முறைக்குது, என்னடா இறங்கி அந்த ஓட்டம் ஓடிட்ட. நானும் வேற ஸ்கூல் பையன். ஏய் வண்டி இல்லடா கருட்டி. எங்க அப்பா இருக்கிறவர் ஓடிடலாம் வா. எங்கடா வண்டி ஸ்டார்ட் ஆகலை.